நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். மூன்று நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் சர்வதேச மருத்துவ பூச்சியியல் நிபுணத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிப் பாதையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்க இந்தியாவிலேயே தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை பாராட்டிய அவர், 200 கோடி தடுப்பூசிகள் செலுத்திய பெருமை இந்தியாவையே சாரும் என்றும் குறிப்பிட்டார். இதன் பின்னர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சர்வதேச பொது சுகாதார கல்லூரியையும் அமைச்சர் மாண்டவியா நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர். முன்னதாக இன்று காலை ஆரோவில் சர்வதேச நகரில் செரின் மாத்ரி கோவிலில் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா யோகாசனம் செய்தார். அவருடன் ஏராளமான வெளிநாட்டினரும் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனா்.